பதினெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 விநாயகன் 15. கவின், மதன் மற்றும் ரஞ்சித் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை முறையே 4:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 டிசம்பர் 31 அன்று கவின் கூட்டாண்மையை விட்டு விலகுகிறார். விலகலுக்கு பின் தேவையான சரிக்கட்டுதல்களை செய்த பிறகு அவருடைய முதல் கணக்கு ₹1,50,000 வரவிருப்பை காட்டியது. பின்வரும் நிலைகளில் பதிய வேண்டிய குறிப்பேட்ட பதிவுகளை தரவும். ஸோ கவின் கூட்டாண்மை விட்டு விலகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முதல் கணக்கு 150,000 வரவேற்பை காட்டியதுன்னா கவினுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை. ஸோ அதை மூன்று நிலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த மூன்று நிலைகளில் எப்படி நம்ம கொடுக்கணும் கவினுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. அதாவது கவினுக்கு கொடுக்க வேண்டிய ₹1,50,000 காசோலை மூலமாக கொடுத்துட்டா என்ன குறிப்பேட்டு பதிவு போடணும். இரண்டாவது நிலை, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. ஸோ அதாவது கவினுக்கு கொடுக்க வேண்டிய தொகை உடனே செலுத்தப்படவில்லை. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கவினோட கடன் கணக்கில் இந்த தொகையை நம்ம குறிப்பேட்டு பதிவு போடுவோம். மூன்றாவது, ₹1,00,000 உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது, மீதி தொகை இன்னும் செலுத்தப்பட உள்ளது. அதாவது ₹1,50,000 கொடுக்க வேண்டியதில் ₹1,00,000 உடனே கொடுத்துட்டாங்க காசோலை மூலம், மீதி தொகையை இன்னும் கொடுக்கல அப்படின்னா மீதி தொகையை நம்ம கடன் கணக்காக வைக்கணும். ஸோ இந்த மூணுக்கும் தனித்தனியாக குறிப்பேட்டு பதிவு போடணும். இந்த குறிப்பேட்டு பதிவை எப்படி போடலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். விநாயகன் 15, பேஜ் நம்பர் 219. ஸோ இந்த சம்மில் மூணு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. விலகிற கூட்டாளியோடது காசோலை மூலம் உடனடியாக கொடுத்துட்டா என்ன, உடனடியாக செலுத்தப்படலைன்னா என்ன, பாதி இப்போ கொடுத்து மீதியை வந்து அப்புறமா கொடுத்தா என்ன குறிப்பேடு அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு குறிப்பேடு என்ன அப்படின்னா, இந்த சம்மில் உள்ள கூட்டாண்மையிலேருந்து யார் விலகிறாங்க அப்படின்னு சொன்னால் கவின் விலகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உடனடியாக தொகையை கொடுத்துட்டா என்ன. ஸோ அதுக்குள்ளது கவின் விலகிறதுனால குறிப்பேட்டு பதிவு கவின் முதல் கணக்கு. கவின் முதல் கணக்கு பற்று. உடனடியாக காசோலை மூலம் கொடுக்கறதுனால வங்கி கணக்கு வரவு. விளக்க குறிப்பு, தொகை உடனடியாக செலுத்தப்பட்டது. ஸோ இதுக்கு டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2018 டிசம்பர் 31 12/18. ஸோ 150,000 கவினுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனடியாக செலுத்திட்டாங்கன்னா 150,000 அப்படியே போட்டுருவோம். ரெண்டாவது சிச்சுவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ செலுத்தலை உடனடியாக செலுத்தப்படவில்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்பவும் முதல் கணக்கு கவின் தான் வரும். கவின் முதல் கணக்கு பற்று. கவின் கடன் கணக்கு வரவு. இப்போ கொடுக்கல அப்படின்னா அவங்களோட கடன் கணக்கில் நம்ம வைக்கணும். ரொம்ப சிம்பிளான சம் இது. ஸோ விளக்க குறிப்பு எப்படி எழுதலாம் அப்படின்னா, தொகை கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. இதுவும் எவ்வளவுதான், 150,000 கொடுக்கணும், இப்ப கொடுக்கல, கடன் கணக்கில் வச்சிருக்கோம். வரவு ரெண்டு மாறி இருக்கும் பாருங்க. வரவு இங்கே வங்கி கணக்கு காசோலை கொடுத்ததுனால இங்கே அவங்களோட கடன் கணக்கில் நம்ம வச்சுருக்கோம். மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100,000 மட்டும் காசோலை மூலம் கொடுத்துருக்காங்களாம், மீதி தொகை இப்போ செலுத்தப்படவில்லை. இப்போ இந்த ரெண்டு குறிப்பிடையும் நம்ம சேர்த்து போடணும். பற்று கவின் தான், கவின் முதல் கணக்கு பற்று. சாரி, முதல் கணக்கு கவின்
முதல் கணக்கு பற்று கூட்டு பதிவாக போடுவோம். நம்ம இங்கே இருக்க வரவில் இருக்க வங்கி கணக்கும் வரவு, இங்கே வரவில் இருக்க கவினோட கடன் கணக்கும். ஸோ விளக்க குறிப்பு எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், ரூபாய் 100,000 உடனடியாக செலுத்தப்பட்டு மீதி தொகை கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. ஸோ இல்லை, தொகை எவ்வளோ எழுதணும்னா, உடனடியாக செலுத்திய 100,000 வங்கிக்கு நேரம் எழுதணும், மீதி தொகை இருக்கக்கூடிய 50,000 கவின் கணக்கு கடனில் எழுதணும். ரெண்டையும் டோட்டல் பண்ணி 150,000. ஸோ இவ்வளோ தான் சம்மு. முதல்ல இருக்க குறிப்பேடு உடனடியாக செலுத்தியதுக்கு, ரெண்டாவது இருக்குது இப்போ செலுத்தலைன்னா அவரோட கடன் கணக்கில் வைக்கணும், மூணாவது பாதி உடனடியாக செலுத்தியிருக்கு மீதியை கடன் கணக்கில் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் குறிப்பேட்டு பதிவு. ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு. சம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.